கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவா இணைந்திருக்கிறார். சிவா, முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் இந்த விழுப்புரத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் தொடர்பாக சட்டப்பேரவையில் வலியுறுத்தின முழு விஷயங்களையும் தெளிவாக சொல்லுங்க. மனோஜ், தமிழக சட்டப்பேரவையில் இன்று உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த மானிய கோரிக்கை விவாதத்தில் அஇஅதிமுக சார்பாக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் பேசும்போது ஏற்கனவே அஇஅதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் புரட்சி கல்வி ஜெயலலிதா அவர்கள் பெயரை தாங்கிய டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தினை தொடர்ந்து செயல்பட இந்த அரசு அதற்கான உத்தரவினை வழங்க வேண்டும், அதற்கான நடவடிக்கையினை எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். இதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இவை அனைத்துமே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே தமிழக அரசு இதனை மேற்கொள்கிறது என்று முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் 2006 முதல் 2011 ஆண்டு வரை இருந்த திமுக ஆட்சியின் போது அவருடைய ஆட்சியின் இறுதி காலத்தில் அவர்கள் அறிவித்த 8 அரசு கலை கல்லூரிகளோடு அனைத்து கல்லூரிகளையும் செயல்படுத்தியது அதிமுக அரசு என்றும் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் செய்தி ஜெயலலிதா அவர்கள் இதனை செயல்படுத்தி எந்த விதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடும் மேற்கொள்ளாமல் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி காண்பித்தார் என்பதனை அவர் இந்த சட்டப்பேரவையில் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்கனவே வெறும் 3500 இடங்கள் மட்டுமே மருத்துவ இந்த கலைக்கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களுடைய இடங்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரித்து அதில் விழுப்புரம் மாவட்டத்தை மையமாக கொண்டு டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்ற ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கினோம் என்றும் அதோடு மட்டுமல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் யூஜி படிப்பதற்கான வசதிகள் அங்கு இல்லை என்றும் எனவே அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மட்டும் இதனை எதிர்க்க கூடாது என்று தற்போது முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை எதிர்க்கவில்லை என்று தெரிவித்தாலும் முழுக்க முழுக்க இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியே காரணம் என்பதனை முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் சட்டப்பேரவை தெரிவித்திருக்கிறார். எனவே இதில் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை அழுத்தம் திருத்தமாக சட்டப்பேரவையில் அவர் தன்னுடைய வலியுறுத்தலை முன்வைத்திருக்கின்றார். மனோஜ், விவரங்களுக்கு நன்றி சிவா.